ரீசெண்டாக அனிருத் போட்ட எல்லா பாட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக அவர் போடுற பிஜிஎம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வேற லெவலில் இருக்குது. மனுஷன் ஒரு படத்துக்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிஜிஎம் போடுறாரு. நமக்கே டவுட் வருது, எப்படி மனுஷன் இவ்வளோ பிஜிஎம் ஒரு படத்துக்கு போட முடியும்னு சொல்லிட்டு. ஏஆர் ரஹ்மான், யுவன் சங்கர் ராஜாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்களுக்கு ஏகப்பட்ட மியூசிக் போட்டிருப்பாங்க. அதே வேறு சில படங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி அந்த படத்தில் போட்ட மியூசிக்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டியூன்ஸை மாற்றி அதே படத்தில் திருப்பி யூஸ் பண்ணுவாங்க. அது கேட்கறக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் அனிருத் பாத்தீங்கன்னா இப்ப வர எல்லா பெரிய படங்களுக்கும் ஏகப்பட்ட பேக்ரவுண்ட் மியூசிக் பாத்தீங்கன்னா போடுறாரு அதுவும் குறிப்பா லியோ படத்துல ஹார்லாண்ட் தாஸுக்கு போட்ட மியூசிக் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு தெலுங்கு படத்தோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த காரணம் கூட பாத்தீங்கன்னா ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப லியோ படத்துல ஆர்டினரி பர்சனுங்கிற ஒரு சாங் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த சாங்கை கேட்கும் போதே ரொம
இதை கேட்கும்போது நமக்கே தெரியுது இதில் சின்ன சின்ன டியூன் டிஃப்ரென்ஸ் தான் மாற்றிருக்காங்க. ஆனால் சாங் அனிருத் அப்படியே எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ இதை நோட்டீஸ் பண்ண ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டானிக்கா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி உங்களோட டியூனை பார்த்தீங்கன்னா அனிருத் அப்படியே எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டோம், இதுக்கு உங்களுக்கு கிரெடிட்ஸ் தந்தாரான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்படி கேட்கும் போதே தெரியுது இதை பற்றி எந்த ஒரு விஷயமும் அவருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு யூடியூப்ல போய் சாங்கை பார்த்துட்டு வந்த அவரு இந்த மாதிரி எங்கிட்டிருந்து எந்த ஒரு காப்பி ரைட்டிங்குமே வாங்கல, அப்படியே டியூனை தூக்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கரண்ட்டாக நாங்கள் இதை பற்றி எந்த ஒரு டிஸ்கஷனும் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நான் யாரையும் பிளேம் பண்ண விரும்பலை. ஸோ ஒரு டிசிஷன் நாங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்து ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம், அனிருத்துக்கு ஆப்போசிட்டாக கேஸ் ஃபைல் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை இது என்னோட டியூன் தான் சொல்லிட்டு அனிருத்தும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சொல்லவே இல்லை. நம்ம லோக்கி கூட பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனல்ஸ் படத்தோட கதை மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் படத்திலே பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த மாதிரி அனிருத்தும் பார்த்தீங்கன்னா கேட்டு யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் அனிருத் கிரெடிட்ஸ் தருவாரா இல்லை யூடியூப்லேருந்து சாங்கை டெலிட் பண்ணிடுவாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இது மாதிரியான சினிமா ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இந்த காப்பி பேஸ்ட்டை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.